அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாருக்கும் நிறைய ஹாஜத்துகள் இருக்குது, நிறைய துவா பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் நம்மளோட துவா கபுல் ஆகணும் நிறைய நம்மளோட மெத்தட்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து இன்றைக்கி நான் ஒரு முறையை தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த முறையில் துவா கேட்டிங்கன்னா இன்ஷால்லா துவா கூடிய சீக்கிரம் கபுல் ஆகும். இதில் நீங்கள் யாசினும் சூரா முல்க், அதாவது தபாரக்குன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டும் ஓதுகிற மாதிரி இருக்கும். இந்த முறையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்ஷால்லா. இதுக்கு ரிலேட்டடான பிக்சர் நான் வந்து சர்ச் பண்ணும் போது கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு நல்லா விளக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். முடியலன்னா இன்னொரு வீடியோவே நான் தனியாக என்னோட கையிலேயே செய்கை காட்டி நான் வந்து எடுத்து போடுறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சொல்கிறேன். இதில் வந்து யாசின் சூராலையும் தபாரக் முல்க் இது வேணால் சொல்லலாம், அந்த ரெண்டு சூராலையும் பொதுவாக நான்கு ரஹமான் என்றும் மூன்று அல்லாஹ் என்றும் எழுதியிருக்குது. சரிங்களா, இது வந்து எப்படி ஓதணும்னா, ஃபஸ்ட்டு வந்து துவாக்கு கை வைக்கிற மாதிரி இந்த ரெண்டு கையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு யாசின் ஓத ஆரம்பிக்கணும். யாசின் ஓதும்போது வலது கையில் நாம் வந்து ஒரு அடையாளமும், இடது கையில், அதாவது அடையாளம்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தடவை யாசின் ஓத ஆரம்பிக்கும்போது நாலு அர் ரஹ்மான் வருதில்ல, அதனால் வலது கையில் இருக்கிற சுண்டு விரலில் மடக்கணும். ஒரு தடவை அர் ரஹ்மான் வரும்போது சுண்டு விரல் மடக்கணும். அதுக்கப்புறம் நடுவில் ரெண்டாவது தடவை அர் ரஹ்மான் வந்தால் வலது கையோட ரெண்டாவது மோதிர விரல் மடக்கணும். இதே மாதிரி ஆள்காட்டி விரல் வரைக்கும் நாலு ரஹ்மானுக்கு மடக்கணும். இதே மாதிரி இடது கையில் அல்லாஹ்ன்ற வர இடத்துல இடது கையோட சுண்டு விரல் முதல்ல மடக்கணும், அப்புறமா வந்து ரெண்டாவது விரல் மூணாவது விரல் இப்படி மடக்கணும். துவாக்கு கை வைக்கிற மாதிரியே வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மொத்தம் வந்து 10 விரல்களில் 7 விரல் மடங்கியிருக்கும், 3 விரல் மட்டும் ஓப்பனாக இருக்கும். இதுக்கப்புறமா பேஜ் ஃப்ளிப் பண்ணிவிட்டு முல்க்கு எடுத்துக்கணும். மனனமாக இருக்கிறவங்க அப்படியே ஓதலாம், இல்லைன்னா பேஜ் ஃப்ளிப் பண்ணிவிட்டு முல்க்கு எடுத்துக்கோங்க, கை விரல் பிரியாமல் பார்த்துக்கோங்க. முல்க்கு எடுத்துட்டதுக்கப்புறமா முல்கில் ரஹ்மான் வரும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு விரல் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா, இதே மாதிரி முல்கு ஓத ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு விரலாக எப்படி சுண்டு விரல் ஃபஸ்ட்டு மடக்குனீங்களோ அதே மாதிரி சுண்டு விரலே ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதே மாதிரி ரஹமான்ற வார்த்தை வரும்போது எல்லாம் வலது கை விரல் ஓப்பன் பண்ணுங்கள், அல்லாஹ்ன்ற வார்த்தை வரும்போதெல்லாம் இடது கை விரல் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து 7 விரல் மடக்கியிருக்கும், மடக்கியிருந்த 7 விரலும் மறுபடியும் வந்து துவா கேட்குற மாதிரியே ஓப்பன் ஆகிட்டுருக்கும். இந்த தபாரக் சூராவை முழுமையாக முடிச்சுட்டு யாசின் ஓத ஆரம்பிக்கும்போது ஒரு தடவை தரூத் ஓதுங்க, மறுபடியும் தபாரக் ஓதி முடித்து கையெல்லாம் விரல்கள் எல்லாம் துவா கேட்குற மாதிரி பழையபடி ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் செலவாத்த ஏதாவது தருத் ஓதிட்டு துவா கேளுங்க. இதே பொண்ணு துவா கேட்டோம்னா இன்ஷால்லா கண்டிப்பாக கபூல் ஆகும். அல்லாஹ் நாடுன்னு உங்களோட ஹாஜத்தெல்லாம் இன்ஷால்லா கூடிய விரைவில் பூர்த்தியாகும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ எத்தி வைங்க. இது வந்து புரியல, கொஞ்சம் செய்கையோடு போருங்க, இல்லை தபாரக்கு யாசின் நீங்கள் ஓதி காட்டியே செய்கையோடு போடுங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். 10 கமெண்ட்டுக்கு மேலே வந்தால் தாராளமாக நான் போடுறேன். ஏன்னா வந்து 10 கமெண்ட்டுக்கு மேலே வந்து தான் அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது பார்ப்பீங்க, இல்லைன்னா வந்து பார்க்க மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன், 10 கமெண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி எங்களுக்கு செய்கை காட்டி அர் ரஹ்மானும் சாரி யாசினும் முல்கும் நீங்கள் ஓதியே போடுங்க, செய்கை காட்டியே போடுங்கன்னா இன்ஷால்லா கண்டிப்பாக நான் செய்கை காட்டி போடுறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம். எல்லாம் நமக்கு அனுகூலி தருவான். ஜசாக் அல்லாஹு ஹை.